ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள அடி போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 800 கிராம் ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம வந்து சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4-5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 4 கிராம்பு இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் மாறி கொஞ்சம் மணம் வந்தால் போதும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கூடவே ஒரு பாய் லீஃப், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும். கூடவே 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம வேறொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக எடுத்து வைக்கிறோன்னு நான் சொல்கிறேன். இதை கொஞ்சமாக எடுத்தால் போதும். எடுத்துட்டு இது நல்லா ஆறட்டும். கூடவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தக்காளி, ஆனியன், அது கூடவே 3-4 டீஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ் தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம குழம்பு வந்து ரொம்ப க்ரீமியாக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ் கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இட்லி, தோசை, இடியப்பம் இது கூட எல்லாம் ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டால் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் தூவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக நம்ம க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.